வணக்கம். காமராஜர் தொகுதியில் வழக்கம் போல் ரெயின்போ நகருக்குட்பட்ட மழை நீரால் சூழ்ந்துள்ள பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உட்பட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு ராட்சத மோட்டார் வைத்து மழைநீரை அப்புறப்படுத்த பணியில் துரிதமாக மேற்கொண்டனர். மேலும் சில வீடுகளுக்குள்ளும் மழைநீர் உட்புகுந்தது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், தேவகி நகர் மற்றும் வெங்கடா நகர், எழில் நகர், வசந்தம் நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து அந்த பகுதிகளில் தேங்கி நின்ற மழை நீரை மோட்டார் பம்ப் செட்டுகள் கொண்டு அகற்றிட முடிவெடுத்து துரிதமாக செயல்பட்டார். அதையடுத்து ஈசிஆர் சாலை விவேகானந்தா பள்ளி அருகே உள்ள பம்ப் ஹவுஸில் இயங்காத நிலையில் இருந்த ஜெனரேட்டரை உடனடியாக ஆட்களை வரவழைத்து சரி செய்தனர். அதனையடுத்து மோட்டார் மூலமாக கொக்கு பார்க் வாய்க்காலில் மழை நீரை நிரப்பிவிடும் பணிகள் துரிதமாக நடைபெற்றது. இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்பொழுது பணிகளை துரிதமாக நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர், எழில் நகர், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், தேவகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உட்பட அதிகாரிகள் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை சென்று பார்வையிட்டு வெள்ளம் போல் நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் ராட்சத மோட்டார்களை வைத்து மழைநீரை வெளியேற்ற உத்தரவிட்டனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் பாதிக்காத வகையில் பணிகளை துரிதமாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் கவனத்துக்கு இப்ப வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து இங்க கரண்ட் அப்ளை பண்ணி இன்னும் கவர்மெண்ட்டுக்கே கரண்ட் கொடுக்காத நிலைமை நம்ம பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப ஜென்ரேட்டர் நம்பி நிறுத்த வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் ஒட்டு மொத்தம் லாஸ்ட் பேட்டில இருந்து வர அத்தனை தண்ணி இங்க வருது பாருங்க. எவ்வளவு போட்டோ அது பாருங்க, நேரம் இது வந்து கிருஷ்ணா நகர், அப்புறம் நேரடியா வந்து ஜெயமலர், இது ஃபுல்லா அந்த தண்ணி தான் வரும். இதுதான் மெயின் மேட்டர். இந்த ஆண்டு வர்ற தண்ணியை முழுக்க டைரக்டா வந்து நம்ம வந்து அங்கே இருக்கு பாருங்க, நம்ம வந்து அந்த கொக்கு பார்க், அந்த கொக்கு பார்க்கில் அந்த வழியாக தண்ணியை வந்து கிளப்பணும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஜீவாநகர் பாலத்து வழியாக வெளியே போயிடும். இதுதான் இப்போ தனிப்பட்டு நிற்கிது. இப்போ வந்து ஜென்ரேட்டர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண பாருங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த தண்ணியெல்லாம் வந்து க்யூர் ஆகிடும். வெகு விரைவில் வந்து இந்த பக்கம் இருக்கிற தண்ணி முழுக்க வந்து மழை தண்ணி முழுக்க எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வெறும் ரெயின்போ நகரை விடுற தண்ணி, கிருஷ்ணா நகர் விடுற தண்ணி, இந்த தண்ணியை மட்டும் அவங்களும் வீட்டில் சேர்த்து வச்சாலே போதும், பிரச்சனை இல்லாமல் போயிடும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக போதும் பாருங்கள். இந்த தண்ணி முழுக்க எல்லாமே நேரம் ரெயின்போ நகரம், கிருஷ்ணா நகரம் வருது. நேரம் அங்கே இருக்க பொதுவையில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்து மழை நீரை உடனே வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவையில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதன்படி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை, மடுவுப்பேட், சமிப்பிள்ளை தோட்டம், ரெயின்போ நகர் பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமாருடன் நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி கனமழையால் ஏற்பட்ட தண்ணீர்களை வெளியேற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மோட்டார் இயந்திரம் மூலம் தண்ணீரை எவ்வாறு விரைவாக வெளியேற்றுவது குறித்து எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பவழ நகர், வாழைக்குளம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்தனர். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மோட்டார் மூலம் நீரை உடனே வெளியேற்ற அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுவையில் கடந்த 2 நாட்களாக மழை இல்லை. நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற முடியவில்லை. புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் கொண்ட குழு அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். தேவையான இடங்களில் மோட்டார்களை பொருத்தி தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக வெள்ளினூர் தொகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பார்வையிட்டு வெள்ள நீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார். நேற்று இரவு முதல் புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வரவழைத்து வெள்ள நீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்து கொடுத்தார். இந்த ஆய்வின் பொழுது வெள்ளியனூர் கொமியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகாணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், அங்காளன் கார்த்திகேயன், பாலமுருகன், தண்டுக்கரை ஹரிஹரன், அன்பு விஜய் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தொடர் கனமழை காரணமாக வெள்ளியனூர் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரை உடனடியாக அகற்றி சரி செய்து கொடுத்த வெள்ளியனூர் மேற்கு போக்குவரத்து காவல்துறையினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதை காண முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வெள்ளியனூர் அண்ணா சிலை அருகே மேற்கு மாட வீதியில் மழைநீர் சாலையை ஆக்கிரமித்து காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வந்தனர். இதனையடுத்து வெள்ளியனூர் மேற்கு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் கென்னடி மற்றும் உதவி துணை ஆய்வாளர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையிலான போக்குவரத்து காவல்துறையினர் தலைமை காவலர் பிரபாகரன், அருண், தவவேலன், மூவேந்தர், சின்ராம், பிரதாப் சிங் ஆகியோர் கொண்ட குழுவிலான போலீசார் சாலையில் ஆக்கிரமித்திருந்த மழைநீரை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்து மழைநீரை வடிய செய்தனர். மேலும் சாலையின் அருகே உள்ள வடி வாய்க்கால் நீர் சரியாக செல்ல முடியாமல் போனதன் காரணமாக மழைநீர் தேங்கியிருந்தது. குறிப்பாக பொதுமக்கள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடாமல் சாலையில் வீசி சென்றதன் காரணமாக பாலித்தீன் பைகள் பெரும்பாலான இடங்களில் தேங்கியிருந்து மழைநீர் செல்ல முடியாமல் இருந்ததை காண முடிந்தது. இதனையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் சாலையில் கிடந்த பாலித்தீன் கவர்களை எடுத்து குப்பை தொட்டியில் பத்திரமாக சேகரித்தனர். மேலும் போக்குவரத்து காவல்துறையின் இச்செயலை பார்த்த பொதுமக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் சமூக பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசாரை பாராட்டினர். தினத்தை முன்னிட்டு வெள்ளியனூரை அடுத்த மங்களம் கிராமத்தில் உள்ள அரவிந்த் கோச்சிங் சென்டரில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணியக்கத்தின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வெள்ளியனூரை அடுத்த மங்களம் கிராமத்தில் உள்ள அரவிந்த் கோச்சிங் சென்டரில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணியக்கத்தின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் முத்துக்குமரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சி அதேகம் பின்னகம் பர்மாவதி ஏற்பாட்டில் மன்ற மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் மன்ற நிர்வாகிகள் பிரசன்னா, நவீன், பிரதீப், கோகுல், ஸ்ரீதர், பூமணி, கோவலன், ஐயனார், சபரி, சுதாகர், பிரபு மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி விவசாய தோட்டத்தில் படம் எடுத்து ஆடிய 6 அடி நீள நல்ல பாம்பு ஊரே ஒன்று திரண்டு ஆர்வமுடன் பார்த்த சுவாரஸ்யமான சம்பவம். புதுச்சேரி அடுத்த கிராமப்புற பகுதியான வம்புப்பட்டையை சேர்ந்தவர் விவசாயி திருமுருகன். இவருடைய தோட்டத்திற்கு சென்ற அவர் அப்பொழுது அங்கு 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு அவரை பார்த்தவுடன் திடீரென்று படம் எடுத்து ஆடியது. மேலும் அந்த பாம்பை ஓடாமல் தடுக்க அங்கிருந்து பைப் ஒன்றை தூக்கி போட்டு தடுத்து அதன் பிறகு வனத்துறை ஊழியருக்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பைப்புக்கு அடியில் சிக்கியிருந்த 6 அடி நீள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார். மேலும் பைப்புக்கு அடியில் இருந்த நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடியதை அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு சென்று ஆர்வமுடன் பார்த்தனர்.
புதுச்சேரி அருகே பட்டியல் அடைத்து வைத்திருந்த 25 ஆடுகள் திருடு போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை வில்லியனூர் வசந்த் நகர் வாவுசி வீதியைச் சேர்ந்தவர் ரங்கராஜ். இவரது மகன் சரண்ராஜ். இவர் உசுட்டேரி கண்ணியம்மன் கோவில் பின்புறம் உள்ள ஒரு இடத்தை வாடகை கிடத்து அதில் ஆடு கோழி வளர்த்து வருகின்றார். இந்நிலையில் தீபாவளி அன்று காலை சரண்ராஜ் பட்டிக்கு சென்றார். அப்பொழுது பட்டியில் அடைத்து வைத்திருந்த 100 ஆடுகளில் 25 ஆடுகள் காணாமல் போயிருந்தது. அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. யாரோ மர்ம நபர்கள் ஆடுகளை திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சரண்ராஜ் ஆடுகள் திருடு போனது குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆடுகளை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்தம் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறி வருவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் வருகின்ற 19 தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 6 முதல் லேசான மழை பெய்து வந்த நிலையில் இரவு 8 மேல் சுமார் 1.5 நேரம் விடாமல் மழை கொட்டி தீர்த்தது. மீண்டும் இரவு 11 துவங்கிய மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் மழையால் வழக்கமாக பாதிக்கப்படும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. 37th தேசிய சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெறும் புதுச்சேரி அணி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆசி பெற்றனர். மேலும் வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. 37th தேசிய சீனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி சென்னையில் வருகிற 17 தேதி முதல் 28 தேதி வரை நடைபெறுகிறது. போட்டியில் பங்கேற்கும் புதுவை ஹாக்கி அணியினர் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் ஆசி பெற்றனர். வீரர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சீருடை மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பினர். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் தலைவர் குமரேசன், செயலாளர் அன்பழகன், அசோசியேட் செயலாளர்கள் பழனி, செந்தில்குமார், இணை செயலாளர் அரவிந்தன், பயிற்சியாளர் தயாளன் மற்றும் மூத்த விளையாட்டு வீரர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி தேக்வண்டோ போட்டியில் சாதனை படைத்த பிரிட்டிஷ் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுடன் நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வண்டோ சங்கத்தால் நடத்தப்பட்ட கராத்தே பெல்ட் கிரேட் தேர்வில் மூலகுளம் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளனர். அந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் கூடுதல் இயக்குநர் குமாரவேல் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி முதல்வர் கல்பனா அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் புதுச்சேரி தேக்வண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி அவர்களது சாதனையை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியை பள்ளி தேக்வண்டோ பயிற்சியாளர் மஞ்சுநாதன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேற்று இரவு முதல் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் கிராம பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருகிறது. நேற்றிரவு துவங்கிய கனமழையானது தற்போது வரை இடைவிடாமல் தொடர்ந்து பெய்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சத்திய நகர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்டு பாவன நகர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் மழைநீர் வீடுகளில் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் தங்களது அத்தியாவசிய தேவைக்காக கூட வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சாலைகளை கடக்க மிகவும் சிரமப்படுகின்றனர்.
அது மட்டுமின்றி வாகனங்களில் தண்ணீர் உட்புகுந்ததால் பல்வேறு வாகனங்கள் பழுதாகி வருவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.